தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பரலோக நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றும் நீர் எங்களோடு பேசும் நல்ல தெய்வமாயிருக்கிறீர். வானம் பூமி ஒளியும், ஆனால் உங்கள் வார்த்தை ஒளியாது. இன்றைக்கு என் திருச்சபை மக்கள் நாங்களும் அந்த கல்வாரியின் மேட்டண்டையில் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் அந்த கல்வாரி தரிசனம் காண்பார்களாக, அது எனக்காக என்று சொல்லுவார்களாக. இந்நேரம் வரைக்கும் கல்வாரி பாடல்களையும் அது சம்பந்தமான ஆராதனைகளை செய்ய உதவி செய்தீர். நல்ல கால சூழ்நிலை தந்தி நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இன்னொரு விசையாக நம் கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு பெரிய மகிமை. சுவிசேஷம் 23 அதிகாரம் அதி 48 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பிலே அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். இந்த வசனத்தை நான் சுருக்கி உங்களுக்கு சொல்லுவேனானால், இந்த காட்சியை அவர்கள் பார்த்த பொழுது தங்கள் மார்பிலே அடித்து கொண்டார்கள். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடித்த வசனம். கல்வாரின்னு சொன்னா எனக்கு டாபிக்கா வர வசனம் இதுதான். அந்த காட்சியை பார்க்க ஜனங்கள் வந்தார்கள். சிலுவையிலே குற்றவாளிகள் அறையப்படுவது அந்த நாட்களிலே சகஜமாக இருந்தது. ஆகவே இன்றைக்கு அதே போல ஒரு மனிதனை சிலுவையில் அறைகிறார்களாமே என்று மற்றவர்கள் மரித்ததை போல, மற்ற நாட்களில் சிலுவையிலே அறையப்பட்டவர்களை பார்க்க வந்தது போல, இப்பொழுதும் ஏதோ ஒரு மனிதனை சிலுவையிலே அறைகிறார்களாமே என்று மற்ற காரியங்களை இதற்கு முன் பார்த்த காட்சிகளை போல இந்த காட்சிகளையும் வழக்கப்படி பார்க்க ஜனங்கள் வந்திருந்தார்கள். ஆனால் அந்த காட்சியை அவர்கள் பார்த்த பொழுது, ஐயோ, இதுவரைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட பலரை நாம் பார்த்திருக்கிறோம், இது என்ன காட்சியோ என்று சொல்லி தங்கள் மார்பிலே அடித்து கொண்டார்கள். உலக சரித்திரத்திலே முக்கியமான சம்பவங்களில் இயேசு மரித்தார் என்கிற அந்த நாள் ரொம்ப முக்கியம். உலகம் தோன்றின முதல் உலகம் முடிய போகிற வரைக்கும் இடையிலே சம்பவித்த மிக பிரம்மாண்டமான சம்பவங்களில் இயேசு மரித்தார் என்கிற அந்த சம்பவம் பிரம்மாண்டமான விஷயம். மனிதனை பாவத்துக்குள்ளே தள்ளி கொண்டிருக்கிற சாத்தானை அழிப்பதற்காக ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டியதாயிற்று. எல்லா மார்க்கங்களிலும் நல்ல போதனைகள் உண்டு. மேஜர் ரிலீஜியன் என்று சொல்லுவார்கள். பெரிய மார்க்கம் 11 மார்க்கங்கள் என்று சொல்லுவார்கள். எல்லா மார்க்கங்களிலும் அன்பாயிரு, தீமையை செய்யாதே போன்ற நல்ல உபதேசங்கள் போதனைகள் மார்க்கங்களில் உண்டு. ஆனால் எந்த மார்க்கத்தின் தலைவனும் எந்த மார்க்கமும் மனிதனுக்காக ஜீவனை கொடுத்த மார்க்கம் அல்ல. இயேசு கிறிஸ்து வெறும் போதனையாளராய் மட்டுமல்ல, அந்த போதனைகள் வலிமை பெறும்படி அவர் தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் வெறும் போதிக்கிற போதகராய் மட்டுமல்ல, தன் ஜீவனை அவர் கொடுக்க வந்தார். இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்த செயல் என்பது அது அதற்கு ஈடான செயல் வேறு அல்ல. அவர் எவ்வளவோ செய்திருக்கலாம், அதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான். அவர் செய்த முதல் தரமான தம்முடைய செயல் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்பது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் சாதாரணமாக இருக்கவில்லை.
இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதனும் மரிக்கிறான். ஆம், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் எல்லா மரணத்தை போல அல்ல, அது கொடூரமானதும் பயங்கரமுமானதுமாக அது இருந்தது. மனிதன் மரணம் தனக்கு எப்போது வரும் என்று மனிதனுக்கு தெரியாது, எப்பொழுது தனக்கு மரணம் சம்பவிக்கும் என்று தெரியாது. ரோட்டில் போனால் மரணம், வீட்டில் இருந்தால் மரணம், பிரயாணத்தில் போனாலும் மரணம், சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற போது மரணம், வியாதியினால் மரணம், விபத்தினால் மரணம், ஆறில் மரணம், அறுபதில் மரணம், வாலிபத்தில் மரணம், வயோதிபத்தில் மரணம், வித்தியாசமான விதங்களில் மனிதனுக்கு மரணங்கள் சம்பவிக்கிறது. ஆனால் அந்த மரணம் எப்பொழுது வரும் என்று மனிதனுக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மரணம் எப்பொழுது வரும் என்று அந்த வேளை முதற்கொண்டு அவர் அறிந்திருந்தார். மனிதன் மரணத்தை கண்டு பயப்படுகிறான், இயேசுவோ மரணத்தை நோக்கி எருசலேமின் வீதியிலே நடந்து போனார். அவர் வழிக்கட்டாயமாய் அவர் ஜீவனை கொடுக்காமல் பூரணமாய் தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தார். இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனானாலும், எந்த ஊரானாலும், எந்த பாஷைக்காரானாலும், எந்த ஜாதியாயிருந்தாலும், எந்த கோத்திரமாயிருந்தாலும், நீங்கள் தைரியமாய் சொல்லலாம், உனக்காகத்தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். சிலுவையின் மரணம் என்பது நடுவிலே நடந்த சம்பவம். சிலுவை மரணத்திற்கு முன்பும் மனிதன் தோன்றியிருந்தான், சிலுவை மரணத்திற்கு பின்பும் மனிதன் தோன்றினான், தோன்றிக் கொண்டே இருக்கிறான். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது அவர் மரித்த தினத்தில் இருந்து பிறந்தவர்களுக்காக பாவ பரிகாரியான பலியாக அல்ல, அந்த சிலுவை மரணம் இடையிலே இருந்தாலும் கூட ஆதாம் முதற்கொண்டு கடைசியாய் பிறக்க போகிற அத்தனை மனிதனுக்கும் பிராயத்திச்ச பலியாக இயேசு சிலுவையிலே அவர் மரித்தார். சிலுவையின் உபதேசம் இல்லாமல் பரலோகம் இல்லை, சிலுவையின் உபதேசம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. எந்த புண்ணிய யாத்திரை செய்தாலும், எந்த புண்ணிய நதியிலே குளித்தாலும், என்ன தான தர்மங்களை செய்தாலும் ஒரு மனிதனுக்குள் ரட்சிப்பு வராது. ரட்சிப்பு சிலுவையிலிருந்து மனிதனுக்கு கடந்து வரக்கூடிய ஒரே வழியாக அது இருக்கிறது. சிலுவையினுடைய உபதேசம் நரகத்திலிருந்தும் பிசாசின் கையிலிருந்தும் மட்டும் நம்மை விடுவிக்கிறதாக இல்லாமல், இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நீடித்த வாழ்வு வாழ்வதற்கும், பரிபூர்ண ஜீவனோடு வாழ்வதற்கும், சொல்லி முடியாத சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கும், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அனுபவிப்பதற்கும் இயேசு சிலுவையிலே மரித்தார். சிலுவையின் உபதேசத்திலே ஒரு மனிதனுக்கு சம்பூரண ஆசீர்வாதங்கள் உண்டு. சிலுவையின் உபதேசத்தின் வழியாக ஒரு மனிதன் சரீர சுகங்களை பெற்றுக் கொள்ளுகிறான். எவ்வளவு பெரிய வியாதியாக உன் வியாதி இருந்தாலும் சிலுவைக்கு அண்டையிலே நீ வருவாயாகில், அந்த சிலுவை உனக்குள் கடந்து வருமாகில், எவ்வளவு பெரிய வியாதியானாலும் அந்த சிலுவையிலே சுகம் உண்டு. மாத்திரையும் மருந்தும் டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷனும் செல்லக்கூடாத அந்த வியாதியின் கிருமைகளுக்குள் இயேசுவின் ரத்தம் செல்லக்கூடியதாய் இருக்கிறது, அது வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது. அதற்கு மிஞ்சினது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடு தியானிப்பது என்பது, கவனிங்க, சிலுவை பாடுகளை தியானிப்பது என்பது அறிவு பூர்வமானது அல்ல, அது உணர்வு பூர்வமானது. பிளீஸ் லிசன் த பர்டிகுலர் சென்டென்ஸ். எல்லாரும் என் கூட சொல்லுங்க, சிலுவை உபதேசத்தை தியானிப்பது, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சிலுவையை பற்றி தியானிப்பது அறிவு பூர்வமானது அல்ல, அது உணர்வு பூர்வமானது. சிலுவையை பற்றி
நீங்கள் தியானிக்கிற போது அதை அறிவுபூர்வமாய் அல்ல, அறிவுபூர்வமாகவும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அது மேன்மையானது அல்ல. சிலுவையை பற்றி சொல்லுகிற போது அது உணர்ச்சிகரமானதாக இருக்க வேண்டும், அது உணர்வு பூர்வமானதாய் அது இருக்க வேண்டும். இயேசு கற்சிலை அல்ல, அவர் இருதயமுடையவர், உணர்வுகளை உடையவர். பிசாசின் தந்திரம் ஜனங்களுக்குள் இருக்கிறதான அந்த உணர்வுகளை திருடி வைத்திருக்கிறார். ரோமர் 1 பார்க்கிறோம், உணர்வு இல்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. சபைகளுக்குள்ளே இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய வேதாகமத்தில் சொல்லும் போது, தம்மை பற்றிய உணர்வுள்ள இருதயம் உள்ளவன் உண்டோ என்று அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. தாவீது 119 சங்கீதத்தில் சொல்லும் போது, தேவனே எனக்கு உம்முடைய உணர்வுகளை தாரும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். இயேசுன்னு சொல்லும் போது உன்னுடைய உணர்வுகள் அதிகமாக வேண்டும். கல்வாரியை குறித்து சொல்லும் போது தாரத்தாரையா கண்ணீர் வரணும். கல்வாரியை பற்றி சொல்லுகிற போது உன்னுடைய மெய் சிலிர்க்க வேண்டும். கல்வாரியை பற்றி சொல்லுகிற போது you have been transformed, the sensitive person, உணர்ச்சிகரமானவனாக நீ மாறிவிட வேண்டும். லெந்து நாட்களிலே இன்றைக்கு பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் அந்த பாடுகளை தியானிக்கிறோம் என்று கறி சாப்பிடாமல் மரக்கறிகளை மட்டுமே சாப்பிட்டு, அந்த தினத்திலே திருமணங்களை வைக்காமல், அந்த தினத்திலே சுப காரியங்கள் ஒன்றும் வைக்காமல், அது எல்லாம் முடிந்த பிறகு வைப்போம் என்று சொல்லுகிறவன் அறிவுபூர்வமாய் அதை பார்க்கிறான். அவனுக்குள்ள அந்த உணர்வு பூர்வம் இருக்காது. இது எல்லாராலும் செய்ய முடியும். அன்னைக்கு கல்யாணம் நடத்தாம இருக்கிறது, கறி சாப்பிடாம இருக்கிறது, அப்படியே முகத்தை துக்கமா இல்லாட்டினா கூட துக்கமா இருக்கிற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வது, இதுதான் இன்றைக்கு போலி உபதேசம், போலி பக்திய இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே சத்துரு விதைக்கிறான். ஆகவேத்தான் நான் சொல்லுகிறேன், தேவனை பற்றி அந்த கல்வாரி பாடு என்பது அறிவு பூர்வமானதாய் இல்லாமல் அது உங்கள் உணர்வு பூர்வமானதாய் மாறவே. இயேசே அந்த கல்வாரின்னு சொல்லும் போது உனக்கு கண்ணீர்கள் வராதபடிக்கு நீ வெளிப்பிரகாரமான காரியத்தை செய்வது கல்வாரியினுடைய மேன்மை இல்லை. சார் யோசித்துப்பா, அறிவு பூர்வமாக அல்ல. அதுதான் எபேசியர்ல 3 அந்த அன்பு அறிவு கெட்டாததாயிருக்கிறது. எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு நீ அறிவாளியா இருந்தாலும் இந்த அறிவு அந்த நேசத்தை புரிந்து கொள்ள முடியாது. உன்னுடைய உணர்ச்சிகள் தான் அந்த அன்பை விளங்கிக் கொள்ளும். கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமாக. என் கூட எல்லாரும் சத்தமிட்டு சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பை என்னுடைய அறிவாளதை எட்ட முடியாது. நான் என்னுடைய உணர்ச்சிகளிலே அதை நான் வெளிப்படுத்த வேண்டும். சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாரும் சத்தமிட்டு சொல்லுங்கள், அந்த இன்னும் சத்தமா சொல்லுங்க, அந்த அன்பு அறிவு கெட்டாத அன்பு. ஹல்லேலூயா. எவ்வளவு படிச்சாலும் நீ என்ன பெரிய ஆளா இருந்தாலும் உன்னுடைய அறிவின் வழியாக அந்த அன்பை, அந்த நேசத்தை, அந்த பிரசனத்தை, அறிவு இருமாப்பை உண்டாக்கும் என்று வசனம் சொல்லுகிறார். ஆகவே உணர்ச்சி பூர்வமாக, உணர்வு பூர்வமாக உன்னுடைய காரியங்கள் இருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவினுடைய சிலுவையினுடைய பாடுகளை ஒருவன் தியானித்தால் அந்த உணர்வு அவனுக்குள் புதுப்பிக்கப்படுகிறது. இன்றைக்கு நான் சபையில் இருக்கிற ஒரு பெரிய மாயையை சொல்லுகிறேன், நோவாவின் நாட்களிலே ஜனங்கள் கைவிடப்பட்டதற்கான மிக மூலாதாரமான காரணம் அந்த ஜனங்கள் உணர்வு இல்லாமல் இருந்தார்கள்.
உணர்வு இருந்திருக்குமாகில் அந்த பேழைக்குள்ளே அவர்கள் நுழைந்திருப்பார்கள். இன்றைக்கும் தேவ வருகையை பற்றி, தேவ காரியங்களை பற்றி அழுது பிரசங்கித்தாலும், ஜீவனை கொடுத்து பிரசங்கித்தாலும், அந்த பிரசங்கத்தினுடைய அந்த வலிமையை இன்றைக்கு உணர்வுகள் இல்லாததினாலே சாதாரணமாய் கேட்டு சாதாரணமாய் போகிற உணர்வற்ற ஜாதியே இந்த கால வேளையில் பரலோக தேவன் அந்த கல்வாரியின் சிலுவையின் வழியாக உங்கள் இருதயங்களை கத்து அவரை பற்றிய உணர்வுகளால் நிரப்புவாராக. டாக்டர் பால் ஆங்கிச்சோ என்ற உலக பிரசித்தி பெற்ற சபையை வைத்திருக்கிறவர் சொல்லுகிறார், எங்கள் சபை எழுப்புதலாயிருப்பதற்கு காரணம், எங்கள் சபையில் எந்த ஒரு ஊழியக்காரனாயிருக்கட்டும், அவர்கள் மேடையிலே வந்து நின்று என் சபையாரை பார்த்து இயேசு என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், எங்கள் சபையில் அக்கினி பரவுகிறதாயிருக்கும். யாராயிருக்கட்டும், எந்த சிம்பிள் மேனாயிருக்கட்டும், இயேசுன்னு சொல்லும் போது எங்கள் சபையில் அக்கினி உண்டாகிறது என்று சொல்லுகிறார். இயேசுன்னு சொல்லும் போதே பத்திக்கிட்டு எரியணுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, திடீர் என்று வந்து திடீர் என்று போகிற கிறிஸ்தவர்களுக்கு அந்த உணர்வுகள் செத்து கிடக்கும், செத்து கிடக்கும். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு இந்த செய்திக்குள்ளே நான் கடந்து போகிற போது என்னை உணர்வு ரீதியாய் மாற்றுமையா. உம்முடைய பாடுகளை குறித்து நான் சொல்லும் பொழுதே அந்த உணர்வுகளை நான் பெற்றுக்கொள்ளணும் ஐயா. ஜெபிக்கிற உணர்வை நான் பெறணும் ஐயா. உம்மை தேடுகிற உணர்வை நான் பெறணும் ஐயா. எனக்காக அல்லவோ இந்த பாடுகளை பட்டீர் என்கிற அந்த உணர்வு என்னை அழவைப்பதாக, என்னை பாரப்படுத்துவதாக, என்னை சத்தமிட வைப்பதாக, அந்த உணர்வுகள் உம்மை போல என்னை மாற்றுவதாக. சிலர் என்னதான் பேசினாலும் வினோதமாய் பாம்பாட்டி பாம்புக்கு வினோதமாய் ஊட்டினாலும் அவன் ஊதும் சத்தத்தை கேட்காத உணர்வற்று கிடக்கிறவைகள் மெலனமாகவே இருக்கும். இன்னைக்கு சொல்றேன், ஒரு பெர்ஃபெக்ட் தேவ பிள்ளை இயேசுன்னு சொல்லும் போதே, அந்த பாடலை பற்றி சொல்லும் போதே, அந்த பிரசனை சொல்லும் போதே, உனக்குள்ள அப்படியே ஒரு கிறுகிறுப்பு, ஒரு உற்சாகம், ஒரு நிறைவு, ஒரு